வணக்கம் நேர்கிலே ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளில் நமது பார்வையில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பிலே பேசப்போகிறோம் தொடர்ச்சியாக கடந்த ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று ஐஎஸ் தீவிரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டிலே இன்றும் ஒரு அச்சமான சூழல் காணப்படுகிறது மக்கள் இன்றும் இன்னமும் கூட தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை தொடர் திருச்சியாக முன்னெடுப்பதிலே பாரிய அசௌகரியங்களுக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் குடும்பமாக வெளியே செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள் கொழும்பினுடைய குறிப்பாக இளைஞனுடைய தலைநகர் கொழும்பை பார்ப்போமே ஆனால் இந்த தலைநகரினுடைய முக்கியமான பகுதிகள் வெறிச்சோடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது எந்த சந்தர்ப்பத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற ஒரு அச்ச நிலையின் மத்தியிலே தான் இலங்கையினுடைய தற்பொழுதைய சூழல் காணப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழலிலே புதிதாக எவ்வாறான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறான அறிவுறுத்தல்கள் போலீஸாரால் விடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் என்னென்ன கோரிக்கைகளை பொதுமக்களிடம் விடுத்திருக்கிறது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை தாங்கிய வண்ணம் இன்றைய பத்திரிகைகளும் வெளியாகியிருக்கிறது அந்த பத்திரிகை தொடர்பில் இன்றைய தினமும் நாங்கள் அவதானம் செலுத்தப் போகிறோம் அந்த வகையில் நாங்கள் வளமை போலவே இன்றைய தினமும் வீரகைசிறி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை ஆனால் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக வெடிபொருட்களுடன் இருபது வாகனங்கள் உளவுத்துறை தகவல்களால் வடக்கிலே தீ சோதனைகள் தீவிரம் என்கிற செய்தி இங்கே இருக்கிறது நாங்கள் இதற்கு முன்னர் சொன்னது போலவே ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று ஐஎஸ் பயங்கரவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட அந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டிலே தொடர்ச்சியாக ஒரு அச ஒரு அசாதாரண சூழல் காணப்படுகிறது நாட்டிலே எங்கு எப்போது என்ன நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு அச்ச சூழலுடன் மக்கள் வாழ்கின்ற நிலையிலே கடந்த வெள்ளிக்கிழமை பலரும் எதிர்பார்க்காத சற்றும் எதிர்பார்க்காத வகையிலே சாய்ந்த மற்றும் சமாந்துரை பகுதிகளிலே வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பொலிஸாருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலே துப்பாக்கிச் சமூக இடம்பெற்றது இதன்போது இரண்டு தற்கொலைதாரிகள் குண்டுகளை வெடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன்போது சுமார் பதினைந்து பேர் அளவிலே போலீசார் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு சூழலே தற்பொழுது வடக்கு கிழக்கிலே விசேடமான சுற்றி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கிழக்கு மாகாணத்துடைய பல பகுதிகளிலும் அதாவது குறிப்பாக முஸ்லீம்கள் அதிக சரிந்து வாழ்கிற பகுதிகளிலே விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொழுது பல்வேறுபட்ட ஆயுதங்களாக இருக்கட்டும் பல்வேறுபட்ட முக்கிய விடயங்கள் கண்டறியப்பட்டு வர தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு வருகிறது இந்த நிலையிலே தற்பொழுது வடக்கிற்கு ஒரு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அரச புலனாய்வு பிரிவினருடைய தகவல்களை மேற்கோள் காட்டி போலீஸார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதாவது இருபதிற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அதாவது சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் குண்டு நிரப்பப்பட்ட வாகனங்களில் நம்பப்படுகிற வாகனங்கள் வடக்கைக்குள் நுழைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் இதனைத் தொடர்ந்து இந்த அரசு புலனாய்வுகளுடைய இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து தொடர்ச்சியாக விசடு சுற்ற நடவடிக்கைகள் விசடு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அத்துடன் பெலிசார் இது தொடர்பிலான அதாவது இந்த சந்தேகத்திற்கிடமான இருபது வாகனங்களினுடைய வாகன இலக்க அணு அந்த அதாவது இலக்க தகட்டினுடைய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஆதவன் இணையதளத்தில் பிரவேச பிரசுரித்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் ஆதவன் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் எந்தெந்த வாகனங்கள் அச்சத்துக்குரிய வாகனங்களாக நிரல்படுத்தப்பட்டிருக்கின்றன பட்டியல் படுத்தப்பட்டிருக்கிற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது சோதனை நடவடிக்கை மூலம் அளிக்க முடியாது கோட்டா பின்னணியிலே இருப்பார் நான் எண்ணவில்லை சரத்பன்சே கா தெரிவிப்பு என்கின்ற செய்தி எங்கே புகைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வெளியாகியிருக்கிறது நாட்டிலே தொடர் குண்டு வெடிப்புகள் நடத்தி நூற்றுக்கணக்கான உயிர்களை பலியெடுத்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினரை அமைப்பினை வெறும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் மாத்திரம் அழித்து விட முடியாது அதற்கு ஒரு முறையான திட்டமிடுடன் செயற்பட வேண்டும் அன்றில் வருடங்களானாலும் இதற்கான தீர்வனை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு விடயத்தை சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்மையைக்குள்ள ஒரு தகவல் வெளியாகி இருந்தது கோட்டாபய ராஜபக்ச குண்டு தாக்குதல் இடம்பெற்று இரண்டாவது அல்லது மூன்றாவது தினத்திலேயே தாம் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடப் போவதாகவும் தாம் இந்த பயங்கரவாதத்தை இல்லாது ஒழிப்பதாகவும் அறிவித்திருந்தார் ராய்டர்ஸ் செய்திச்சேவைக்கு அவர் விளங்கிய விசர்டர் செவியின் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச இந்த தீவிர தாக்குதல்களின் பின்னணியிலே இருக்கிறார் என்கின்ற பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையிலே தான் அவர் அந்த சதி பின்னணி அந்த அதாவது இந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களின் பின்னணியிலே கோட்டாவை ராஜபக்சே இருப்பார் என தாம் என்னவில்லை என்கிற ஒரு விடத்தை சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மற்றொரு விடத்தை நினைவுபடுத்தவும் பொருத்தமாக இருக்கும் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஒரு சில நாட்களிலேயே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் ஒரு ஊடக சந்திப்பு நிலை தெரிவித்திருந்தார் அர்ஜுன ரனத்துங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்க செய்யவிருக்கிறார் ஏனெனில் சரத் பொன்சேகா அமைச்சராக நியமிக்கப்படுவதற்காகவே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யவிருக்கிறார் சரத் பொன்சேகா இதில் சில தினங்களிலே பாதுகாப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்துகளைப் போகிறார் என்கின்ற ஒரு அறிவித்தலை ஐக்கிய தேசிய கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளித்த வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையிலே தான் தற்பொழுது கோட்டா இந்த பின்னணியிலே இல்லை என்கிற விடயத்தை சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு விடயத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்த செய்தி பலருக்கும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியாக அல்லது அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் முக்கிய அமைச்சர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிற செய்தியாக தான் இந்த செய்தி இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது இந்த செய்தியை நாங்கள் ஆனால் பலமான ஒருவரின் தேவை உணர்த்தும் வகையிலே தாக்குதல் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் தொடர்பு கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் நேரடி குற்றச்சாட்டு என்கின்ற செய்தியை இங்கே பிரசுரமாக இருக்கிறது நிச்சயமாக சுமந்திரன் அரசாங்கத்தை சாடுகிற வகையிலே தான் இந்த விடயத்தை வெளி இருக்கிறார் வவுனதீவு கொலை உள்ளிட்ட வேறு சில தாக்குதல் சம்பவங்களுக்கு தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பினர் பயன்படுத்தப்பட்டுள்ளனர் புலிகள் முக்சி பெறுகிறார்கள் என்ற பீதியை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தி அதனோடாக பலமான ஒருவர் ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதற்காக மிக கீழ்த்தரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவங்களாகவே இவை காணப்படுகின்றன இதை இதை போன்றே தற்பொழுது இடமேற்க தற்கொலை குண்டு தாக்குதலும் தாக்குதல்களும் தவிர்க்கப்பட வேண்டிய குரூரமான சம்பவங்களாகும் இராணுவ புலனாய்வு பிரிவிலே முன்னே ஆட்சியாளர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் இந்த தற்கொலைதாரிகளுக்கும் இடையிலே நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை சுமந்திரன் நேற்றேந்திரம் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் இங்கே அவதாரம் இருந்தால் இலங்கை ஒத்துழைப்பு கோரினால் முழு ஆதரவு இந்தியா அறிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பிலே இலங்கை இதுவரையிலே உத்தியோகபூர்வமாக ஒத்துழைப்பு எதையும் கோரவில்லை என தெரிவித்துள்ள இந்தியா அவ்வாறு உதவி கோருகிற பட்சத்திலே முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் இந்தியா அறிவித்திருக்கிறது இந்திய அரசாங்கத்துடன் இந்த அறிவிப்பு தொடர்பிலே நான் நிச்சயமாக அவதானம் செலுத்தியாக வேண்டும் ஏனெனில் தற்பொழுது இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற ஒரு பாரிய குற்றச்சாட்டு தற்கொலை தாக்குதல் இடம்பெறுவதற்கு இரண்டு மணி மணித்தியாளர்களுக்கு முன்னர் கூட இந்தியாவினுடைய ரோ புலனாய்வு பிரிவு இலங்கை புலனாய்வாளர்களை அழைத்து அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எனினும் இது புலனாய்வாளர்கள் அசம்பந்த போக்கோடு என்ற நேரடியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அத்துடன் இந்திய ரோ அமைப்பு பயங்கரவாதிகளுடைய பெயர்களை அவர்களுடைய வீட்டு இலக்கம் அவர் தற்போது தங்கியிருக்கிற பதிவிடம் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் கொண்ட பல்வேறு தகவல்களை இலங்கை புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கியிருந்ததாக அவர்கள் அவர்கள் இலங்கையினுடைய புலனாய்வார்கள் அந்த இந்திய ரோ அமைப்பினுடைய அந்த புலனாய்வு தகவல்களை தனம் செய்ததாகவும் நேரடியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிற இந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த சந்தர்ப்பத்திலேயே இலங்கை ஒத்துழைப்பு கூறினால் முழுமையாக ஆதரவு வழங்க தயார் என்ற ஒரு விடயத்தை இந்தியா அறிவித்திருக்கிறது அதேபோன்று இந்த இடத்திலே நான் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும் இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது இரண்டு இடங்களிலே தாக்குதல் நடத்த திட்டம் சர்வதேச தகவல்கள் எச்சரிக்கை இவ்வாரமும் ஞாயிறு ஆராதனை வேண்டாம் கருதினால் அறிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது சர்வதேசத்திடம் இருந்து கிடைக்கும் தகவல்களுக்கு அமைய இரண்டு கத்தோலிக்க தேவாலயங்கள் அல்லது கல்வி நிலையங்களிலே இவ்வாரத்திலே தாக்குதல் நடத்தும் திட்டம் உள்ளதாக தெரிகிறது எனவே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையும் கத்தோலிக்க தேவாலயத்திலே பூசை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என கருதிநாள் மேல்கம் ரஞ்சி தாண்டகி கோரிக்கை விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் இது தொடர்பிலான அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று நாங்கள் மற்றொரு விடையந்தொடர்பிலே அவதானம் செலுத்தவும் இருந்தால் இதனோடு நிச்சயமாக தொடரப்பட்ட செய்தி தான் கருதி கோரிக்கை விடுத்திருக்கிறார் கத்தோலிக்க பாடசாலைகளை ஆரம்பிப்பதை பிற்போடுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் நீட்டையேரம் கோரிக்கை விடுத்திருக்கிற நிலையிலே கல்வி அமைச்சர் ஒரு விடைத்து தெரிவித்திருக்கிறார் பாடசாலைகளின் பாதுகாப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு திங்கட்கிழமை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பம் என்கின்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் தற்பொழுது ஒன்றுக்கொன்று முரணான் வகையிலான செய்திகளாக தற்பொழுது பல்வேறுபட்ட அரசியல் விமர்சகர்களும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அதாவது கருந்தினால் கூறுகிறார் இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் திருப்தியாக இல்லை ஆகவே தேவாலயத்திற்கு செல்வதையும் கத்தோலிக்க பாடசாலைகள் அதே போன்று ஞாயிறு பாடசாலைகள் நடத்துவதை தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிற எந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய இந்த அறிக்கைக்கு எதிர் வகையில் எதிர் அதாவது எதிரான கருத்துகளை வெளியிடும் வகையிலே கல்வி அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இலங்கையினுடைய பாடசாலைகளுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் இதற்கு இலங்கை அரசாங்கம் பொறுப்பு என்கிற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் தாக்குதல்கள் சந்தேகம் அளிக்கின்றன சட்டத்தை மீறியவர்கள் மட்டுமே சிறையில் உள்ளனர் என்கிறார் அகிலவிராஜ் காரியவசம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது சட்டத்திற்கு முரணாக செயற்பட்ட புலனாய்வு பிரிவா் மாத்திரமே சிறையில் உள்ளார்கள் இவர்கள் புலனாய்வுத் துறையினர் என்ற காரணத்திற்காக சட்டத்தின் முன்னிலையிலே சலுகைகள் வழங்கப்படாது என்கிற ஒரு விடயத்தை அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கார் இவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதே போன்று கல்வி கல்வி அமைச்சராக இவர் செயற்படுகிறார் தற்பொழுது நாங்கள் இதற்கு முன்னர் கூறியது போலவே இந்த பயங்கரவாத தாக்குதல்களின் பின்னணியிலே கோட்டாபே ராஜபக்ச போன்றவர்கள் இருப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது தொடர்ச்சி இதற்கு முன்னே நாங்கள் பார்த்தது போல சுமந்திரன் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது பலமான ஒருவருடைய வருகையை உறுதிப்படுத்துவதற்காக இவரண தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இதற்கு முன்னர் சுமந்திரன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது அகிலவராஜ் காரியசமும் இதே விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள இந்த சூழலிலே தாக்குதல்கள் சந்தேகம் அளிக்கின்றன அத்துடன் புலனாய்வாளர்கள் காரணத்திற்காக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சலுகைகள் வழங்க முடியாது என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்க பார்க்கிற பொழுது தொழுகை நடத்தப்படாமலேயே புதைக்கப்பட்ட பத்து பேரின் சடலங்கள் ஆறு குழந்தைகளின் சடலங்கள் மாத்திரம் புதி உரிய அனுஷ்டானங்களின் பின்னர் அடக்கம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது சாய்ந்த மருதி வெளி பொலிவேரியன் வீட்டத்திட்ட கிராமத்திலே பாதுகாப்பு தரப்பினருடான மோதலின் போது வீட்டிற்குள் தற்கொலை குண்டுகளை வெடிக்க வைத்தும் வெடிக்க வைத்து உயிரிழந்த பயங்கரவாதிகள் பத்து பேருடைய சடலங்கள் நேற்றைய தினம் போலீஸாரினால் நல்லடக்கம் செய்ய நல்ல நல்லடக்கம் என்பதை விட அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அடுத்த தினமே வெள்ளிக்கிழமை தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது சனிக்கிழமை முஸ் முக்கியமான முஸ்லீம் அமைப்புகள் கூட்டாக கோரிக்கை விடுக்கிறது அல்லது கூட்டாக வலியுறுத்துகின்றன அதாவது இந்த பயங்கரவாதிகளுடைய சடலங்களை நாங்கள் கையேற்க மாட்டோம் அவர்களுக்கு உரிய மத அனுஷ்டானங்களோடு இவர்களுடைய சடலங்கள் நல்லடக்கம் செய்யப்படக்கூடாது என்கின்ற ஒரு வலியுறுத்தலை அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்தது இந்த நிலையிலே தான் அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைய பத்து பயங்கரவாதிகளுடைய சடலங்கள் எந்த விதமான மத அனுஷ்டானங்களும் இன்றி புதைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று ஆறு குழந்தைகளுடைய சடலங்கள் மாத்திரமே உரிய மத அனுஷ்டானங்களின் பின்னர் அடக்கம் செய்யப்பட்டதாக அவர் நேற்று தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது இஸ்லாமிய பாடசாலை கற்பிக்கின்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த எண்ணூறு ஆசிரியர்களை உடனடியாக நாடு கடத்துவது அவசியம் சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் ஏற்ப ஏற்படத்தக்க பயங்கரவாத ஏற்பா செயற்பாடுகளை கட்டுப்படுத்தற்கு இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகளில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளால் நடவடிக்கைகளைப் போன்று எமது நாட்டிற்கும் அந்த நடவடிக்கைகளை பின்பற்ற பின்பற்றுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஆகவே இலங்கையிலே இலங்கையில் இருக்கிற இஸ்லாமிய பாடசாலையை கல்வி கற்பிக்கின்ற எண்ணூறிற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஆசிரியர்களை நாடு கடத்துவது முக்கியமானது அதாவது இஸ்லாமிய பாடசாலை கல்வி கல்வி கட்கி கற்பிக்கின்ற அந்த எண்ணூறு ஆசிரியர்களை நாடு கடத்துவது மிக முக்கியமானது ஒரு விடயத்தை பாட்டாளி சம்பிக்க வலியுறுத்தி இருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து வெளியாகியிருக்கிற செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்தவும் இருந்தால் தேவாலயம் மீது தாக்குதல் நடத்த திட்டம் ஞாயிறு ஆராதனை வேண்டாம் கருதினால் கூறுகிறார் அடுத்த வாரமும் பத்தோலிக்கு பாடசாலைகளை மூடவும் என்கின்ற ஒரு செய்தியில் தான் இங்கே வெளியாகியிருக்கிறது இதற்கு முன்னர் நாங்கள் இந்த செய்தித் அவதானம் செலுத்தியிருந்தாலும் இந்த தொடர்பிலே சற்று சுருக்கமாக அவதான மீண்டும் ஒருமுறை செலுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தேவாலயம் ஒன்றின் மீதும் மற்றும் திருச்சபை சேவை நிறுவனம் ஒன்றின் மீதும் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல் ஒன்றினூடாக தெரிய வந்துள்ளதாகவும் இதனால் மறு அறிவித்தல் வருவ வரும் வரையிலே தேவாலயம் திருச்சபைகள் மற்றும் கத்தோலிக்க தனியார் பாடசாலையில் மூடி வைக்குமாறு பேராயர் மல்கம் ரஞ்சித்தினால் அறிவிக்கல் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று வியாழக்கிழமை அருள் தந்தை மற்றும் அருள் சௌதரிகளுக்கு கருதி நாளினால் அறிவித்தல் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்திலே தான் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் பதவி விலக மாட்டேன் ஜனாதிபதி தெரிவிப்பேன் என்கின்ற செய்தி இங்கே ஒரு கூடிய ஒரு செய்தியாக வெளியாகியிருக்கிறது உயிர்த்தஞ்சாயிறு தொடர் தாக்குதல் காரணமாக ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகும் எந்த திட்டமும் இல்லை என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார் ஸ்கை செய்தி சேவைக்கு வழங்கி வழங்கிய பேட்டியில் ஜனாதிபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி அமெரிக்காவில் தாக்குதல் நடந்த பின்னர் ஜோர்ஜ் டபுள்யூ புஷ் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகவில்லை அவ்வாறான அவ்வாறான ஒரு பெரிய நாட்டிலேயே ஜனாதிபதி பதவி விலகாத நிலையிலே தாமேன் ஏன் பதவி விலக வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்கை என்கின்ற சர்வதேச ஊடகம் ஒன்றில் செய்தி ஒன்றிலே தான் செவ்வி ஒன்றிலே தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியங்கே பார்க்கிற பொழுது பாதுகாப்பு வழங்க கோருகிறது சீனா என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இலங்கையில் உள்ள சீன தூதரகம் சீன நிறுவனங்கள் சீன குடியிருப்புகள் மற்றும் சீனாவின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார வணிக திட்டப் பகுதிகளினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் சீனா கோரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பிலான கோரிக்கைகள் அடங்கிய குறிப்பு ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சிற்கு அதாவது இலங்கை வெளிவகார அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சீன அரசாங்கத்திடம் அனுப்பிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த ஞாயிறு ஈஸ்டர் தினத்தின் மேற்கொள்ளப்பட்ட அந்த தற்கொலை குண்டு தாக்குதல்கள்லாம் நிச்சயமாக சர்வதேச நாடுகளாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் பாரிய ஒரு அதிர்வலைகளை எதிர்கொண்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் இதுவரையிலே நாற்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது ஏழு சீனர்கள் இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது அதிலே இரண்டு அல்லது மூவர் இளம் விஞ்ஞானிகள் என்கின்ற ஒரு தகவல் கூட அண்மையிலே சீன தூதரகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தான் தற்பொழுது சீன அரசாங்கம் ஒரு வலியுறுத்தலை ஒரு கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் முன்வைத்து வருகிறது அதாவது சீன தூதரகம் சீன நிறுவனத்தின் சீனாவிக்கு சொந்தமான குடியிருப்புகள் அல்லது சீன சீனாவைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் தங்கியிருக்கிற குடியிருப்புகள் சீனாவினுடைய ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்குமாறு சீன அரசாங்கம் கோரியிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக சீன அரசாங்கத்தினுடைய நிதியுதவியின்கீழ் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் முன்வைக்கப்படு முன்னெடுக்கப்படுவார்கள் இந்த நிலையிலே தான் சீன அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது இந்தியாவின் உதவி இலங்கை நாடவில்லை என்கின்ற இருக்கிறது பிரசுரமாகியிருக்கிறது ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்காக இந்தியாவின் உதவி இலங்கை நாடவில்லை என இந்திய விழிவகார அமைச்சர் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது அதேவேளை சாத்தியமான எந்த ஒரு வல் வழியிலும் உதவ இந்தியா தயாராகவே இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சினுடைய பேச்சாளர் ரவிஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் ஊடக மத்தியிலே வாராந்த ஊடக வீரர் வாராந்த ஊடகவீரர் சந்திப்பிலே பங்கேற்று கருத்து வெளியிடும்போது தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி அவதானம் அவதாரம் இருந்தால் லிபியா சிரியா போல இலங்கை மாறக்கூடும் மஹிந்த தரப்பு எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவினர் மட் மட்டுமின்றி அவர்களின் இராணுவத்தினர் கூட நாட்டிற்குள் வரக்கூடும் இதன் மூலம் இலங்கையை ஒரு சிரியாவாகவும் லிபியாவாகவும் மாற்ற இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த முயற்சியை நாம் ஒன்றிணைந்து தோற்கடிக்க செய்ய வேண்டும் இந்த போராட்டத்தை நாம் தோல்வியடைந்தால் இறுதியிலே இந்த நாடு லிபியா அல்லது சிரியாவை போல மாறக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை மகிந்த தரப்பு வெளியிட்டிருக்கிறது நேற்று திருமணம் பெற்ற ஊடக சந்திப்பிலே பங்கேற்று கருத்து வெளியிடும் போதுதான் மஹிந்த அணியினுடைய மகிந்த ஆதரவிய மிக முக்கியஸ்தராக கருதப்படுகிற விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இந்தா அதே அதேபோன்று எஃபிஐ உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச புலனாய்வு பிரிவினரும் இலங்கைக்கு வருகை தந்து இந்த தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் இந்த சர்வதேச புலனாய்வாளர்கள் மாத்தமல்ல அமெரிக்க இராணுவத்தினரும் இலங்கைக்கு வருகை தரக்கூடும் இதனை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தல் ஒரு விடயத்தையும் விமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி அவதாரம் செலுத்தவும் இருந்தால் வீர சிறு மிக முக்கிய இடத்துக்கு பிடித்திருக்கிற செய்தியை தொடர்பில் பிடித்திருக்க செய்தி தான் இங்கே தினக்குற பத்திரிகைகளும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நுழைந்துள்ள மர்ம வாகனங்கள் இருபதற்கு மேல் இருப்பதாக போலீஸார் தகவல் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது உயிர் தஞ்சாயிர குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து அது தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளின் ஊடாக சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் பல வடக்கிற்குள் நுழைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த வாகனங்கள் தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினர் விசேட தேர்தல்களை நடத்தி வருகிறார்கள் இருந்து இருபது வாகனங்கள் வடக்கில் நுழைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி இதற்கமைய வடக்கினுடைய பிரதான வீதிகளில் விசேட வாகன சோதனைகளில் ப படைத்தரப்பினர் ஈடுபட்டுள்ளன அந்த வாகனங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருவதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டது இந்த வாகனங்கள் அதாவது இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களுடைய இலக்க தகடு தொடர்பிலான அறிவுறுத்தல்கள் கூட போலீசாரினால் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தகவல்களை நீங்கள் ஆதரவு இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கே பார்ப்போமே ஆனால் இங்குள்ள வெளிநாட்டு முஸ்லீம் ஆசிரியர்களை நாடு கடத்தவும் சம்பிக்க வலியுறுத்தி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது தேசிய தௌஹித் ஜமாத் இயக்கத்து இயக்கத்திற்கு இலங்கையை விட தமிழ்நாடு கேரளா போன்ற நாடுகளில் உள்ளவர்களே பின்னணியில் செயற்படுகின்றனர் அதனால் இங்குள்ள வெளிநாட்டு முஸ்லிம் ஆசிரியர்கள் உடனடியாக நாடு கடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெளியுறுத்தலை அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அணுகம் விடுத்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கே பார்ப்போமே ஆனால் பயங்கரவாத தாக்குதல் இலங்கைக்கு பாரிய தாக்கம் ஐநா அதிகாரி கூறுகிறார் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது சமாதானத்துடன் வாழ்வதற்கு முயற்சிக்கும் நாடொன்றைக்கு பாரிய பாதிப்பாக உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் அமைந்திருக்கின்றது என நாகரிகம் நாகரிகங்களுக்கான கூட்டணிக்கான ஐநா மட்ட பிரதிநிதி தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கைக்கான இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த அவர் இலங்கைக்கு பயணமா பாகியவுடன் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பிலே அவதாரம் இருந்தால் பாகிஸ்தான் அமைச்சரின் இலங்கை விஜயம் ரத்து என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இலங்கைக்கு வருகை தரவிருந்த பாகிஸ்தான் வெளியுகார அமைச்சர் விஜயம் ரத்து செய்யப்பட்டிருப்பதை இந்திய வணிகம் பாகிஸ்தானுடைய ராஜதந்திர வட்டாரங்கள் நேற்று உறுதிப்படுத்தி இருக்கின்றன இலங்கையிலே உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்களை அடுத்து பாதுகாப்பு விடயம் மேலெழுந்துள்ளதால் அவருடைய அமைச்சருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் அவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்ததாக எனினும் இலங்கையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட அந்த தொடர்க தற்கொலை குண்டு தாக்குதலுடைய எதிரொலி காரணமாக அவர் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்திருப்பதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கிலே இருந்து வெளியாகி இருக்கிற வடபுலத்தில் இருந்து வழியாக இருக்கிற பத்திரிகை தொடர்பிலே அவதாரம் செலுத்தப்போகிறோம் அந்த வகையிலே ஆரம்பத்திலே உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால் அரசு புலனாய்வாளர்கள் சிலர் சந்தேகம் கலப்புகிறார் சுமந்திரன் நம்பி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் இதற்கு முன்னர் அதிக அளவில் அவதானம் செலுத்தி அவை தொடர்ச்சியாக விளம்பரி பத்திரிகையின் பிரதான செய்தர்பிலை அவதானம் இருந்தால் வடக்கிலும் தாக்குதல் நடத்தப்படலாம் ஆபத்தான வாகனங்கள் வடக்கிற்குள் நுழையலாம் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் அதிக அளவில் அவதானம் செலுத்தி இரண்டு வகை தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்திலே அவதானம் செலுத்தினால் அவசர கால சட்டத்தை நாம் சவாலுக்கு உள்ளாக்குவோம் என்கின்ற ஒரு விடயத்தை எம் சுமந்திரன் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் கொழும்பிலிருந்து வெளியாகியிருக்கிற லங்கே பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதாரம் செலுத்துவமாக இருந்தால் இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்தது போலவே கத்தோலிக்க தேவாலயங்களே எதிர்வரும் ஐந்தாம் திகதி ஆராதனைகளில் ஈடுபட வேண்டாம் என்கிற ஒரு அறிவு அறிவுறுத்தலை கருதி மேல்கம் மெல்கம் ரஞ்சி தாண்டைக்கு வெளி வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்திகளை தாங்கியவனம்தான் இந்த லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் டெய்லி மிரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை எடுத்துக்கொள்வோமேயானால் தொடர்ச்சியாக நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டு வருகிறது தொடர் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த செய்திகளை தாங்கியவனம்தான் இந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நேஷனல் தௌஹித் ஜமாத் அமைப்பினுடைய பிரான்சியல் கோஆர்டினேட்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது போலீஸாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி நடவடிக்கையின் போதுதான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது இன்றைய தினம் நாங்கள் டெய்லி டெய்லிமேல் பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் மலையத்திலிருந்து வெளியாகிற மிக முக்கிய செய்திகள் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் நுவரலியா மாவட்டத்திலே பிரதேச இலங்கை பத்தாக அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் திகா தெரிவிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது நுவரலியா மாவட்டத்திலே இதுவரையிலே இயங்கி வந்த ஐந்து பிரதேச இலங்கைக்கும் மேலதிகமாக ஐந்து பிரதேச இலங்கை உள்வாங்கி மொத்தமாக பத்து பிரதேச இலங்கை அமைப்பதற்கான கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருப்பதாகத்தான் அமைச்சர் பலனிதாம்பரம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கியத்து பிடித்திருக்கிற சர்வதேச எதிரொர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் வெனிசுலாவிலே பாரிய பனிப்பயிற்சி போராட்டத்தை முன்னெடுக்க எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு அமெரிக்க ரஷ்யாவிற்குடையிலே பதற்ற நிலை அதிகரிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது வெனிசுவலா எதிர்க்கட்சி தலைவர் அந்நாட்டு ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி ஆட்சியிலிருந்து வெளியேற்ற நாடாளுமன்ற ரீதியிலே பாரிய பொது பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்திற்கு முன்னெடுக்க நேற்று வியாழக்கிழமை அழைப்பு விடுத்திருக்கிறார் இதன் காரணமாக அங்கு பதற்றமான ஒரு சூழ்நிலை அதிகரித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினமும் எடுத்து பிடித்திருக்கிறோம் இந்திய செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தவும் இருந்தால் இலங்கை குண்டுவெடிப்பு தாக்குதல் எதிரொலி என்னையே மத்திய உளவு பிரிவினர் தமிழகம் முழுவதும் தீவிர விசாரணை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இருக்கிறது இலங்கையிலே தாக்குதல் நடத்திய தீவிரவாதி ஒருவர் சென்னை வந்து சென்றதாக கிடைத்த தகவலை அடுத்து தமிழகம் முழுவதும் தேசிய புலனாய்வு முகாமை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுவரையிலே கேரளாவிலே மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வீரகசிறி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்தவும் இருந்தால் முன்னாள் போராளிகள் மீதான சந்தேக பார்வை வேண்டாம் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் சுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கப் போராளிகள் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கப் போராளிகள் மீது அரசாங்க புலனாய்வு பிரிவினரும் படையினரும் தொடர்ச்சியான சந்தேக பார்வையிலேயே பார்த்து வந்தனர் அவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து வந்தனர் வடக்கு கிழக்கிலே மீண்டும் தமிழ் இளைஞர் ஜோதிகள் உணர்ச்சி வசப்பட்டு ஆயுத போராட்டங்களில் ஈடுபட ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே இத்தகைய கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக படைத்தரப்பிலும் நியாயப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த நிலையிலே தொடர்ச்சியாக நாட்டிலே பல்வேறு பட்ட தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த தாக்குதல் சம்பவங்களை மையப்படுத்தி தான் முன்னாள் பொருட்கள் மீதான சந்தேக பார்வை வேண்டாம் என்கின்ற தலைப்பிலே வீரியேசரி பார்த்துடைய ஆசிரியர் தலையங்கம் இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதாரம் செலுத்துவமாகியிருந்தால் சுற்றுலாத்துறையை துரிதமாக மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது உயிர்த்தஞ்சாயர் தாக்குதல்களால் தாக்குதல்களால் உயிர் உடைமை அலுவலுக்கு அப்பால் சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு நாட்டின் பொருளாதாரத்திற்கு நீண்டகால அடிப்படையிலே தாக்கத்தை கொண்டிருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் விடுமுறை கழிப்பிற்காக இலங்கை வந்திருந்த ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுப்பா சுற்றுலா பயணிகள் இலங்கையில் இடம்பெற்ற அந்த தொடர் குண்டு தாக்குதலை அடுத்து நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இந்த நிலையிலே தான் சுற்றுலாத்துறையை துரிதமாக மேம்படுத்திய மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு என்கிற தலைப்பிலே இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது இதேபோன்று இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற கேலிச்சித்திரம் தொடர்பிலே ஆதாரம் செலுத்தோகமாக இருந்தால் இலங்கையிலே ஐஎஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதன் பின்னர் இலங்கைக்கு வெளிநாட்டு வெளிநாடுகள் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இலங்கைக்கு வழங்குவதாக உறுதியளித்திருந்த அந்த நிதியினை வழங்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது அதேபோன்று இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் மிகுந்த கவலையிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அமர்ந்திருப்பது போலதான் இன்றைய சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சி அதேபோன்று ஆதவ இணைத்தளத்துடன் இணைந்திருங்கள் മീൻഡും ഒരു ഇന്നയ നാല് നമുക്ക് പാർവലിൽ സന്ദിക്കവരെ ഉങ്ങളുടെ മോട് വിടപേറ്റ് ചെല്ലും നാളെ നമ്പൻ ബേണി വണക്കമേറേ